நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது நமது குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்களுக்காக ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று நியமன தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் என்ன? இந்த நியமன தேர்வு நடைபெறுமா அல்லது ரத்தாகுமா? ஏன்னா கடந்த 5 நாட்களாக இந்த நியமன தேர்வை எதிர்த்து ஆசிரியர்கள் தங்களுடைய உண்ணாநிலை போராட்டத்தை கையில் எடுத்து கைது செய்யப்பட்டு இந்த போராட்டமும் முடிவுக்கு வந்திருக்கு. அரசினோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையுமே தோல்வியில் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன? இந்த நியமன தேர்வு நடைபெறுமா என்பது எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம். இல்லை, அந்த ஜீவா ரத்தாகுமா, அரசாணையன் 149 ரத்தாகுமா என்பது தான் தற்பொழுது எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். ஸோ எல்லோருமே கேட்கும் பொழுதுமே இந்த தேர்வு நடக்குமா நடக்காதா, இல்லை இந்த தேர்வு ரத்தாகுமா, எதை அடிப்படையாக வைத்து நம்மளுக்கு பணி நியமனம் வழங்குவாங்க? ஸோ இதனை குறித்த தகவல் அரசு துறை வட்டாரங்களில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டாக ஆசிரியர்களுடைய கள போராட்டத்திற்கு பின்பு நடைபெற்ற பேச்சுவார்த்தை. ஸோ அதற்கு பிறகு அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவு. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய பேட்டியில் சொல்லக்கூடிய தகவல்கள். ஸோ எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு கோர்வையாக கொண்டு வந்து நமது குழு நண்பர்களுக்காக இந்த தகவலானது வழங்கப்படுகிறது. ஸோ நண்பர்கள், இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த 149வது ஜீவோ. ஸோ இந்த ஜீவோவில் டிஇடி தேர்வு வெற்றி பெற்று தாள் 1 தாள் 2 வெற்றி பெற்றவங்களுக்கு பணி நியமனத்திற்கு இந்த தேர்வானது நடைபெறும். ஸோ இந்த தேர்வு நடைபெறதில் எந்த ஒரு மாற்றமுமே இருக்க போவது கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வை அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு பணி நியமனமானது வழங்க போகிறாங்க. 149 அந்த ஜீவா ரத்தாகுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. நியமன தேர்வு கண்டிப்பாக நடைபெறும். ஸோ ஆனால் உங்களுக்கு அரசினுடைய கொள்கை முடிவு இது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அரசு துறைகளில் இருந்து நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல், அதே மாதிரி அமைச்சர் அவர்களுடைய பேட்டியில் அடிக்கடி சொல்லக்கூடியது, யாருமே பாதிக்கப்படாத அளவில் அவர்களுடைய பணி நியமனமானது வழங்கப்படும் என்பது அரசு அதுலேயுமே உறுதியாக இருக்குது. ஸோ அதனை அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது, ஏன்னா கிட்டத்தட்ட 2013-19 வரைக்கும் தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நடத்தி கொண்டு போயிருக்காங்கனால போஸ்டிங்க்கு இதுதான் வழிமுறைங்கிறத கரெக்டாக உருவாக்கலை. 2012 உங்களுக்கு நடைபெற்ற தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்ததுனால எல்லாருக்குமே பணி நியமனமானது வழங்குறாங்க. அதுக்கு பிறகு தான் வெயிட்டேஜுங்கிற ஒரு முறையை கொண்டு வராங்க. அதுலேயும் ப்ராப்ளம் இருக்குங்கும்பொழுது அப்புறம் தேர்வுங்கன்னு கொண்டு வராங்க. அப்போ ஒரு ஆசிரியரை தேர்வு செய்வதற்கான வழிமுறை இதுதாங்கிறது ஆரம்பத்துலேயும் அவங்க நினைச்சியில் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ இப்பொழுது நிறைய ஆசிரியர்களுக்கு இந்த பணியானது வழங்குவதற்கான வாய்ப்புகளும் குறைவு. ஏன்னா வெற்றி பெற்றவர்கள் அனைவரும்ங்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதுலேயுமே 2013 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்கு முன்பு எண்ணிக்கை வந்து குறைவாக இருந்துச்சு. அந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்து 82 மதிப்பெண் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா குறைக்கும் பொழுது அதில் அதிகப்படியான ஆசிரியர்களுடைய வெற்றி இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும் பொழுது அந்த 2013 எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு பணி நியமனம் என்பது மிகவும் சாத்தியக்கூறற்ற செயல்தான். ஸோ எல்லாருக்குமே கொடுப்பது என்பது சொல்வது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டு, அதுக்கடுத்து 2017, அதுக்கடுத்து 2019. ஸோ இவங்களே எடுத்துக்கணும், எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா பதிக்கப்படுறோங்கிறது எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கும். ஸோ அப்போ ஒரு நியமன தேர்வு என்பது டோட்டலாக வைத்து அதன் பிறகு அந்த தேர்வை அடிப்படையாக வைத்து மட்டுமல்லாமல் அரசினுடைய கொள்கை முடிவில் 2 விதமான கருத்துக்களை நம்மளுக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஇடி மதிப்பெண். 2013 இருந்தாலும் சரி, 2017 இருந்தாலும் சரி, 2019 இருந்தாலும் சரி, இந்த ஆண்டுகளில் நடைபெற்ற டிஇடி மதிப்பெண்ணிற்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வில் வெற்றி பெற்று காத்து இருக்கக்கூடியவர்கள், 2013 செட்டாக எத்தனை வருஷம் இருக்குது, 2017, 2019. ஸோ இதற்கு ஒரு மதிப்பெண். ஸோ இந்த ரெண்டையுமே மதிப்பெண்ணாக கொடுத்து நம்மளுடைய டிஇடி மதிப்பெண் மெயினானது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காத்து இருக்கக்கூடிய ஆண்டுகளினுடைய கணக்கு. ஸோ இது ரெண்டையுமே கணக்கில் எடுத்து, அது மட்டும் இல்லாமல் நியமன தேர்வினுடைய மதிப்பெண். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து பணி நியமனத்திற்கு கணக்கிடலாம்ங்கிறது தான் தற்பொழுது அரசினுடைய திட்டமாக இருக்கும் என்பது
துறை வட்டாரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய செய்தி. ஸோ இது உறுதியா இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ நடக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாராலையும் கருத்து கூறுவதற்கு சற்று கடினம். ஆனால் நம்ம இந்த விஷயத்தை குறித்து அரசு துறை வட்டாரங்களில் விசாரிக்கும் பொழுதும் சரி, அமைச்சர்கள் வட்டாரங்களில் விசாரிக்கும் பொழுதும் சரி, இது குறித்து கிடைத்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் ஆனது உங்களுக்கு டிஇடி தேர்வு. இந்த போராட்டத்திற்கு பின்பு நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடியது டிஇடி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு நியமன தேர்வு என்பது கண்டிப்பான முறையில் நடைபெறக்கூடிய ஒன்று. அந்த நியமனத் தேர்வை முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு அடிப்படையாக வைத்து பணி நியமனம் என்பதை விட இந்த இரண்டு காரணங்களும் உள்ள இணைக்கப்படும் என்பது உறுதியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. ஸோ இது அடிப்படையாக வைத்து நமது குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கான ஸ்டடி பிளானை உருவாக்கிக்கோங்க. ஸோ உங்களுடைய மேஜரில் பேசிக்காக இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கம்பல்சரி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி. ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டாக்கூடிய அடுத்து சிலபஸ் வரும்பொழுது அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நண்பர்கள் ஒவ்வொருவருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய ஸ்டடியை இப்போ ஆரம்பிச்சுருங்க, மிகவும் பயனுள்ளது ஆக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அரசு பணி கனவையும் நனவாக்கக்கூடியது. சிறுக சிறுக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியானது நம்மளுடைய வெற்றியை கொண்டு போய் சேர்க்கும். அந்த நேரத்தில் நம்ம படிச்சுக்கிடுவோங்கிறது நம்மளே காலம் தாழ்த்தக்கூடியது. எவ்வளவு போட்டி இருக்குதுங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சூழ்நிலையில் இப்போயே முழுமையாக உங்களுடைய ஸ்டடி பிளானை போட்டு வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொள்ளுங்கள். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை தொடர்ச்சியாக பெற்றிட அரசு பணியில் இணையும் வரை உங்களை நீங்கள் சுபிக்கலோடு இணைத்துக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.